வணக்கம் நேர்களே, வெல்கம் பேக் டு தீபா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் கர்நாடகா ஸ்பெஷல் காராபாத் கேசரிபாத். காராபாத்னா வேறு எதுவுமே இல்லை, மசாலா உப்புமா தான் காராபாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த காராபாத்துக்கு தேவையான பொருட்கள் தனியா 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3 இருந்து 4 எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு வச்சுருக்கேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், ஸ்வீட்டுக்கு நெய் வச்சுருக்கேன், சிரோட்டி ரவா ஸ்வீட்டுக்கு வச்சுருக்கேன் கேசரி பாத்துக்கு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் நான் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, டொமேட்டோ வச்சுருக்கேன் காராபாத்துக்கு, ஆனியனும் கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் காராபாத்துக்கு, பாம்பே ரவா ஸ்வீட்டுக்கு எடுத்திருக்கேன், இது வந்து கோதுமை ரவான்னு சொல்லுவாங்க, அது வந்து காராபாத்துக்கு வச்சுருக்கேன், உப்பு, கருவேப்பிலை, கேப்சிகம், எண்ணெய், தண்ணி, இத்தனை ஐட்டமும் உங்களுக்கு தேவை. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், சிம்மில் வச்சுருக்கேன், பேன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காராபாத்துக்கு எப்படி ஃப்ரை பண்ணி அந்த பவுடர் ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ பேன் ஃப்ரை ஆச்சு, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம தனியா போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுறேன், காஞ்ச மிளகாய் போடுறேன். இப்போது இதெல்லாம் நம்ம எண்ணெய் போடாமல் நம்ம வறுக்கிறோம், வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ணலாம். எதுக்குமே எண்ணெய் தேவையில்லை வறுக்கும் போது, இது மாத்திரம் லைட்டாக வறுத்துடுங்க, கொஞ்சம் ரோஸ்ட்டாக வரட்டும், வந்த உடனே நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது, ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தவுடனே மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. பாருங்கள் நல்லா பவுடர் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வரணும் கலரு. இப்போது எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காராபாத் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஒரு பாண்டிலி வச்சுருக்கேன், 4 ஸ்பூன் எண்ணெயும் போட்டிருக்கேன் நான். இப்போது கடுகு போடுறேன், கடலைப்பருப்பு போடுறேன் நான். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் போடலாம். நல்லா ஒரு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. டொமேட்டோ போடுறேன் நான், கேப்சிகம் போடுறேன். கேப்சிகம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விடலாம், இது ஆப்ஷனல். இல்லை எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு நான் ட்ரை பண்ணுறேனாலும் ஓகே. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன் நான், அப்புறமா உப்பு கொஞ்சம் போடுறேன் நான், கொஞ்சமாக இப்போ போடுறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போடுறேன் நான், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நான் போடுறேன் நான், நான் ஒரு 2.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற உப்பு போட்டுடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேஸில் இன்னொரு சைடில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், ஸோ அந்த தண்ணியும் இப்போ போட்டுடலாம்.
இதில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு வாட்டி நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவாவை இதில் போட்டுடலாம். கேஸ் ஆனில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். நல்லா கொதிச்சு வந்துன்னு இருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போடுறேன் நான். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துன்னு இருக்குது. ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. இப்போது கேஸ் சிம்மில் பண்ணிவிட்டு நம்ம ரவாவை போடலாம். சிம்லேயே வச்சு ஒரு கை நின்று போட்டுனே இருங்க. இன்னொரு சைடில் மிக்ஸ் பண்ணினே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் மேலே பபிள்ஸ் வந்துன்னு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நம்ம லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் ஆன அப்புறமா நீங்கள் எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஒரு 2 நிமிஷம் ஆனப்புறம் எடுத்தால் கரெக்டாக காராபாத் ரெடி. பாருங்கள் காராபாத் ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்வீட் ஐட்டம் பார்க்கலாம். கேசரி பாத் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஹோட்டலையும் காராபாத் இந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. இப்போது கேசரி பாத் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். பேன் நல்லா சூடாக இருக்குது. நான் 2 பேருக்கு ஆற மாதிரி நான் பாம்பே ரவா எடுத்திருக்கேன், போட்டிருக்கேன். பேனில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சின்ன கப்பில் 2 பேருக்கு ஆற மாதிரி எடுத்திருக்கேன். ரவா வறுத்துன்னு இருக்கேன். நான் வந்து சுகர் வந்து ஒரு 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சுகரும் போட்டு ரவாவும் சுகரும் நல்லா ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன் நான். கொஞ்சமாக நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டுன்னு இருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் கொதிக்கிற தண்ணி போட்டிருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்கேயும் கட்டி கட்டாமல் பார்த்துக்கோங்க. இந்த டைத்தில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய் போடலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸும் நெய்யில் நல்லா வறுத்துருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஹோட்டல் ஸ்டைல் உப்பிட் கேசரி பாத் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.